ஓம் சாய்ராம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த சாய் ஞானேஸ்வரி அப்படின்றத இந்த 44 எபிசோட்ஸாக நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டுருந்தோம். இன்றைக்கி இந்த 45th எபிசோட் சாய் ஞானேஸ்வரியோட கடைசி எபிசோட். இது உண்மையாக நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யாரும் எண்ணி எந்த இடத்துல முடிக்கணும், இது ஃபஸ்ட் எபிசோடில் வரும், இது செகண்ட் எபிசோடில் வரும் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அதுதான் பாபாவோட லீலை பாருங்கள். முடிக்கும் போதும் பக்தர்களுக்கு ஒரு லீலை காமிச்சு முடிச்சிருக்கா. இந்த எபிசோட் 45th, கூட்டினா 9. அதுலேயும் நம்ம இந்த நவவித பக்தி, அந்த பக்தியோடு நம்ம இந்த சாய் ஞானேஸ்வரியை படித்தோம், பக்தியோடு இதை நம்ம பேசுனதுனால பாபா இதை சந்தோஷமாக ஏற்றுண்டார் அப்படின்றதே இந்த 45 அப்படின்றதில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன்னா நவவித பக்தியிலேயே என்ன சொல்லுவா அப்படின்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ஆத்ம நிவேதனம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம். அப்போது இதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். அப்போது பகவான் நாமாவை ஸ்மரித்தாலே போகும், அப்போது கடவுள் நாமத்தை கேட்டாலே போகும். அப்போது தொடர்ந்து நம்ம 44 எபிசோட்ஸாக நீங்கள் எல்லாம் கேட்டுருக்கேன், நம்ம இதை பேசின்னு இருக்கோம். அப்போது அதெல்லாம் அது உண்மை அப்படின்றத பாபா ரொம்ப அழகாக இந்த எபிசோடில் காமிச்சார். ஆனால் இந்த சாய் ஞானேஸ்வரியை படித்தாலோ கேட்டாலோ என்ன புண்ணியம் அப்படின்றது தான் இந்த எபிசோட், அதாவது இந்த பலஸ்துதி அப்படின்னு சொல்லுவாள். அது என்ன புண்ணியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே நினச்சிட்டுருக்கோம் இந்த உலகத்தை ஆட்டி படிக்கிறதே நிறைய வியாதிகள். அப்போது மனிதர்கள் இந்த கலியுகத்தில் கடவுளை பொக்கிஷமாக நினச்சிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது தாசகனுமே என்ன சொல்வார், தாசகனு மகாராஜ் அடிக்கடி பாபா நீங்கள் தான் எங்களுடைய பொக்கிஷம் அப்படிம்பார். அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் பகவானை பொக்கிஷமாக நினச்சிட்டுருக்கிற நம்மளுக்கு எதனால் இவ்வளவு வியாதிகள்? அப்போ இந்த வியாதிகள் நம்மளுக்கு எப்படி குணமாகும், நம்ம யாரை தேடி போக முடியும்? இந்த வியாதிகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தைகளாக இருந்தால் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இது எல்லா அம்மா அப்பாவும் யோசிக்கிற ஒரு விஷயம். அந்த குழந்தைகளை திட்டுறது, அடிக்கிறது, அந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டும். நிறைய குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டா அப்படின்னு அந்த குழந்தைகளை திட்டுறது, அடிப்போம், இதெல்லாம் இருக்குது. இது ரெண்டாவது குறைகள். மனுஷன் மனிதர்களாக பிறந்தாலே குறைகளை பற்றி மட்டும்தான் பேசுவோம், நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்றத பேசவே மாட்டோம். அப்போ என்ன, சின்ன குழந்தையாக பிறக்கும்போது முதல்ல குழந்தை பிறக்கும்போதே எனக்கு ஆண் குழந்தை வேணும், என்னோடய குழந்தை இப்படி இருக்கணும், எனக்கு கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும், இப்படியெல்லாம் வேண்டும். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை நல்லா பேசணும், அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பித்தோம் என்ன நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டுவோம், அந்த குழந்தை நல்லா படிக்காமல் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் பெருசானால் நல்ல திருமணம் ஆகணும், நல்ல ஒரு பையன் கிடைக்கணும், நல்ல ஒரு வரன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். அடுத்தது இந்த கல்யாணம், அது சரியாமையில அதுக்கும் நம்ம கடவுளை திட்டுவோம். அப்போது திருமணம் சரி நல்லா ஆயிடுது, திருமணம் ஆனப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வேண்டுவோம். சரி, குழந்தையெல்லாம் பிறந்தால் மறுபடியும் இதே சைக்கிள், குழந்தைகள் பிறக்கணும், ஆண் குழந்தை பெண் குழந்தை, இந்த பேதபாவம் இதிலேயே ஒரு சைக்கிள் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது கொஞ்சம் நம்மளுக்கே வயசாகிடுது அப்படின்னா வியாதிகள். அப்போது ஒரு சைக்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான், இது அப்படியே சுற்றி நம்ம வந்துட்டே இருக்கோம். அப்போ இதுக்கு ஒரு முடிவு எங்கே, நம்ம யார்கிட்ட போய் ஒரு அடைக்கலம் அப்படின்னு நம்ம யார்கிட்ட போகிறது, யார்கிட்ட போய் சரணாகதி அடையிறது அப்படின்னா, ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தில் இந்த பலஸ்துதியில் போட்டிருக்கா. அது என்னென்னா, கடவுளே நம்மளுடைய ஒரே அடைக்கலம். அப்படி இருக்கும்போது இந்த சாய் ஞானேஸ்வரியை நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணால், அப்படி நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் பண்ணால், இல்லை நம்ம இந்த 45 எபிசோட்ஸ் பேசியிருக்கோம் இல்லையா, நீங்கள் தொடர்ந்து இந்த 45 எபிசோட்ஸ் கேட்டாலே போகும், அதுதான் பாபா சொல்கிறார், ஸ்மரித்தாலே போகும். அப்படி பண்ணோம்னா இந்த வியாதிகள்லேருந்து, இந்த யாருக்கெல்லாம் இந்த குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவளோ கண்டிப்பாக அந்த குழந்தை பாகியம் உண்டாகி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிலாம் நினச்சோம்னா எல்லா பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த சாய் ஞானேஸ்வரி படித்தா போகும், நம்ம மனசில் என்ன கோரிக்கைகள் இருக்கோ கண்டிப்பாக நிறைவேறும். அப்போது நம்மனால் ஒரு முடிஞ்ச விஷயம் என்ன, இப்போது என்னால் முடிஞ்சது சாய் ஞானேஸ்வரி பற்றி நம்ம பேசினோம், உங்களால் முடிஞ்சது நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் பாபா சொல்கிற மாதிரி சர்வீஸ் டு ஹியூமானிட்டி அஸ் சர்வீஸ் டு காட் அப்படிம்பார். அப்போ நம்ம மனிதர்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம், இப்போது நம்ம வந்து நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறேல், இல்லை ஒரு பர்த்டேக்கு போகிறேல், என்ன ஃபங்க்ஷனாக வேணாலும் ஆட்டும், நம்ம வந்து ஆனால் மறுபடியும் ஒரு புடவை கொடுக்குறோம், ஜென்ஸ்னு ஒரு வேஷ்டி கொடுக்குறோம், இல்லை கோல்டு வாங்கித்தரோம், இது எல்லாத்துக்கும் மேலே மறுபடியும் ஆசைகள் இதுதான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு பதில் ரொம்ப அழகாக இப்போ நீங்கள் நம்ம கோபுரம் டிவிலேயே எடுத்துட்டேன்னா அந்த 45 எபிசோட்,
அது ரொம்ப அழகாக இந்த சாய் ஞானேஸ்வரின்ற பிளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நம்ம ஒரு கிஃப்டாக கொடுத்தா போகிறோம், அவ்வளவு சந்தோஷம். அது மூலமாக என்ன வேணாலும் கிடைக்கும். நம்ம வந்து அவள் நினச்சிருப்பா ஒரு கிராம் தங்கம் வாங்கலாம்னு, கடவுள் 100 கிராமாக கொடுப்பார். நம்ம ஆசைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக முதல்ல பாபா பண்ணுவார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்டம் அப்படின்னு என்னென்னா ஆன்மீக குறிக்கோளை அடையிறது, அதை பாபா நம்மளுக்கு பண்ணி கொடுப்பார். அதனால் சாய் ஞானேஸ்வரியை எப்பெல்லாம் முடியுமோ பாராயணம் பண்ணுங்கள். நீங்கள் புக்கை படிக்க முடியலனா நம்ம கேட்டாலே போகும், அதுக்கான பலன் இருக்குது. தொடர்ந்து இந்த சாய் ஞானேஸ்வரியை பாராயணம் பண்ணுவோம். நிச்சயமாக நம்ம பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும் பாபா அதை நிறைவேற்றுவார். இந்த சாய் ஞானேஸ்வரிய ஆத்மார்த்தமான பக்தியோட மாறாத நம்பிக்கையோடு நம்ம படிப்போம், கண்டிப்பாக பாபா நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.